ஹாய் வீவர்ஸ், நம்மளோட சேனலில் நிறைய ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் வந்து பாரம்பரியமான ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறையவே பார்த்துருக்குறோம். நிறைய பேர் வந்து கமெண்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஏன் சார் இந்த சின்ன சின்ன கடைகள் அதாவது தட்டுக்கடை அதெல்லாம் எடுக்கிறதில்ல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம சென்னையில் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. சென்னை டி நகரில் சூப்பராக ஒரு வீட்டில் உணவகம் நடத்துகிறாங்க. அது வந்து ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப தரமான உணவாக வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் அதை வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப பிடித்திருந்தது. ஸோ அந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க, நம்ம டி நகரில் இருக்கிற அந்த கடையில் போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே என்னென்ன மாதிரி வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டி நகரில் சரோஜா அக்கா கடை, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நந்தனூர் சிக்னல் நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னாக்கா அந்த ரோடு வந்து வெங்கட்ரமணா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெஃப்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட் ஃபோக் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு வந்து லெஃப்ட்டில் கட் ஆகும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேராக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 பில்டிங் தாண்டி ஒரு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர் ஒரு பெருசாக ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம சரோஜா அக்கா கடை. ஸோ ஒரு வழியாக நான் வந்து காலையில் கிளம்பி இங்கே நம்ம டி நகரில் இருக்கிற சவுத் வெஸ்ட் ஃபோக் ரோடு நம்ம சரோஜாக்கா கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து காலையிலே நான் வந்து ஏர்லியராக வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நான் தேடிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த கடையில் வந்து ரொம்ப ஒரு வீட்டு முறையான ஒரு சாப்பாட்டில் ரொம்ப விலை கம்மியாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு சாப்பாடு இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடையில் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, நம்ம சரோஜாக்கா கடையில் என்னென்னலாம் வெரைட்டி இருக்குது, அங்கே ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது. டிநகரில் இருக்கிற சரோஜாக்கா கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, ஒன்லி பார்த்தோம்னாக்கா அந்த மீன் வந்து இங்கே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மீனும் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து சிக்கனும் அப்புறம் மட்டனில் வந்து போட்டி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டைம் வந்து ஒரு 3 மணி ஆனால் கூட இங்கே வந்து அந்த மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம உள்ளார போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா டைம் வந்து ஒரு 3 மணி ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையிலேயே நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். இந்த கடை ஆரம்பிக்கணும், இந்த மாதிரியான ஒரு உணவகத்தை நாம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எப்படி வந்தது? நாங்கள் வந்து வீட்லேயே சமையல் பண்ணி நாங்களே சொந்தமாக செஞ்சு எல்லாமே வீட்டு மசாலா எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் ஹோட்டலில் போனால் கூட அவ்வளோ திருப்தியாக சாப்பிட முடியாது. நாங்களாக பண்ணுறதுனால நல்லா வந்து திருப்தியாக சாப்பிட்றாங்க. விலையும் கம்மியாக கொடுக்குறோம். எல்லாமே நாங்களே செய்கிறது. என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸில்? மீன், நெத்திலி, கருவோடு, அப்புறம் எறா, நண்டு, சொரா புட்டு, கடமா, போட்டி, ரத்த பொரியல் எல்லாமே வச்சுருப்போம். முட்டை எல்லாமே, கருவோடு எல்லாமே இருக்கும். கடையோட ஸ்பெஷல்னா நெத்திலி தான் ரொம்ப ஓடும். நெத்திலி தான் வறுத்த பொரிச்ச நெத்திலி, அதனால் எல்லாம் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. கோழியெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே ரொம்ப கம்மி தான், 20-30 ரூபா. மீனுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி அதே இந்த கடை எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம சரோஜாக்கா கடையில் வந்து எல்லாமே பார்த்தோம்னாக்கா விலை வந்து ரொம்ப கம்மி தான், பட் ஆனால் சுவை ரொம்ப நிறைந்து இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த கடையோட அவங்க நோக்கமே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு நல்ல சாப்பாடை ஏன் அது போய் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடணுமா, இந்த மாதிரியான ஒரு ஹோம்லி ஃபுட்டாக நம்ம ஏன் கொடுக்கூடாது அப்படின்றத அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நெத்திலி ஃப்ரை வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடையில் நெத்திலி ஃப்ரை அது மட்டும் இல்லாமல் இந்த கனமா ஃப்ரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாரி இந்த சுறா புட்டு, இந்தமாரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய ரெஸ்டாரண்ட் டைப் வந்து ரேட் கிடையாது, எல்லாமே ரொம்ப சீப்பான ஒரு ரேட்டு தான். ஒரு மீனுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சது ஒரு 20 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் அந்த எல்லா ப்ரைஸுமே இருக்குது. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ வந்து நம்ம டி நகரில் இருக்கிற சரோஜாக்கா கடையில் தான் நான் இப்போ வந்து சாப்பிட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் நிறைய வெரைட்டிஸை வந்து காமிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. ஸோ சின்ன சின்ன ஒரு கையேந்தி பவனில் கூட நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ நிறையவே கிடைக்குது. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப விலை கம்மியாகவும் கிடைக்குது. அந்த மாதிரி ஒன்று தான் வந்து நம்ம சரோஜாக்கா கடை. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க சொன்னது மாதிரியே வந்து எல்லாமே வந்து ஒரு ஹோம்லி ஃபுட்டாக அவங்க வந்து இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸான இந்த ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஒரு சில தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்தோன்னாக்கா நான் வந்து ஒரு மீல்ஸு, நார்மலான ஒரு மீல்ஸு, அப்புறம் பார்த்தோன்னா அந்த மீல்ஸ் கூட ஒரு முட்டையும் இருக்குது, ஒரு சைவ கூட்டும் வச்சுருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இது வந்து கனவா மீன். ஸோ இது வந்து கனவா மீனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து ரத்த பொரியல், இது வந்து ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸான நெத்திலி ஃபிஷ், நெத்திலி பாருங்கள், நெத்திலி ஃப்ரை, இது நெத்திலி ஃப்ரை. அப்புறம் வந்து சென்னையில் வந்து மோஸ்ட் எங்கேயுமே கிடைக்கல, அதிகமாக ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாழை மீன் கருவாடு.
இந்த கடையில் வந்து ரொம்ப கிடைக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து வாழை மீன் கருவாடு, இது எல்லாமே வாங்கியிருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா நிறைய வெரைட்டிஸாக இந்த கடையில் வந்து எல்லாமே இருக்குது. இன்னும் பார்த்தோன்னா சிக்கன், அப்புறம் வந்து குடல், அது எல்லாமே இருக்குது. நான் வந்து இந்த ஃபிஷ் வெரைட்டிஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. காரணம் என்ன பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து வீட்டிலலாம் எப்படி செய்வோம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப அந்த புளி, அந்த உப்பு, காரம் இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. காரம் ரொம்ப இல்லை, ஸோ நார்மலாக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த கருவாடை வந்து நம்ம வந்து ஒரு மோர் சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம சரோஜா கடையில் வந்து பார்த்தோம்னாக்கா இப்போது ரெகுலராக சாப்பிட்றதுக்கு நிறைய வந்து ஆஃபீஸ்லேருந்தும் நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக டெய்லியும் வரவங்கள்ட்ட நம்ம கேட்டு பார்ப்போம், இந்த கடையோட ஃபுட் எப்படி இருக்கும், இங்கே இருக்கிற இல்லை டிஷ்ஷோட வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுப்போம். வணக்கம்ண்ணே, சொல்ல மாதிரி சார். நல்லா ஹைஜீனிக்கான ஃபுட், சரி, நல்லா முறையில் சமைக்கிறாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ரெகுலராக நாங்கள் இங்கே தான் சாப்பிட்றோம். சரிங்க, இந்த கடையில் வந்து என்னென்ன இருக்குது, உங்களுக்கு எது பிடிக்கும்? நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான், ஃபிஷ் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு எண்ணெய் இல்லைன்னு தான் இங்கே சொல்லணும், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் இருக்குது. நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுலேயும் இறால் கொஞ்சம் தொத்து சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும், ரொம்ப நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இங்கே பிடிச்சதே வந்து சைடிஸ் தான். சாப்பாடு என்ன தான் வீடு நம்மளுக்கு பக்கத்துலேருந்து சாப்பாடு இருந்தாலும் சைடிஸ்க்குன்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் தனியாக வந்து சாப்பிடுவோம். இப்போ சைடிஸ்க்காக தான் மெயினாக வந்திருக்கு. அதே மாதிரி சாப்பாடும் வந்து நமக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு உண்டான கரெக்டான சாப்பாடாக இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் நான் பார்த்தோம்னாக்கா நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஆமாம், அதுக்கு மத்தியில் இந்த மாதிரி புகழ்பெற்ற, அதாவது ரொம்ப ஃபேமஸான நல்ல சுவை கொடுக்குற இந்த மாதிரி சின்ன சின்ன உணவுகள் இருக்குது. அந்த ப்ரைஸ்லாம் பற்றி சொல்லுங்களேன், டேஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரைஸு டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட் போனால் நம்ம ஒரு ஆளில் உட்காந்துறோம், வந்து நம்மளை என்ன வேணும்னு கேட்குறாங்க, தவிர அவங்க எப்படி உள்ளே செய்கிறாங்க என்ன எதுவும் நம்மளுக்கு தெரியாது. பார்த்தா அந்த டெக்கரேஷன் தான் பயங்கரமாக இருக்கும். இது நம்ம கண் எதுக்குலேயே வாங்கிட்டு வந்து அவங்களே செஞ்சு வறுத்து நம்ம கேட்குற மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக போடுங்கன்னா போடுறாங்க, கம்மி இது பண்ண போகிறாங்க. அவங்க கொடுக்குறது தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கேனா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க, விலைக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு. சரிங்க, நம்ம டி நகரில் இருக்கிற சரோஜா கடையில் நம்ம வந்து அங்கே நிறைய சாப்பாடுகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்கள்லாம் நம்ம வந்து நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப எளிமையான ஒரு வீட்டு முறை சாப்பாடாக அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த சாப்பாடு அப்படின்றதும் மீன் அப்படின்றதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சைட் டிஷஸ் எல்லாமே. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.